தளபதி அண்ணா நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பி, வேற லெவல்ல ஒரு அப்டேட் தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரியும், தளபதி 64 லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய டைரக்ஷன்ல ரொம்ப விருப்பா போயிட்டு இருக்கு. சேவியர் பிரிட்டோ அவர் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு. பட் தளபதி 65 யார் ப்ரொடக்ஷன் பண்ண போறா, யார் டைரக்ட் பண்ண போறா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. இப்போ நமக்கு தெரிஞ்ச க்ளோஸ் சோர்ஸ் மூலயமா என்ன அஃபீஷியலா கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த படம் சன் பிக்சர்ஸ் தான் பண்ண போறாங்க அப்படின்றது உறுதியா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது மட்டும் இந்த படத்தோட டைரக்டர் தான் இப்போ வரைக்கும் ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ்லேயே போயிட்டு இருக்கு, யார் யாரெல்லாம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் சொல்லிட்டு இருக்காங்க. அட்லி அவர்கள் சொல்றாங்க, பட் கண்டிப்பா அட்லி அவர்கள் கிடையாது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவர் பாலிவுட்ல படம் பண்றாரு, அதை தாண்டி தொடர்ந்து மூணு படம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஏற்கனவே தெலுங்கு சினிமாலையும் கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் மறுபடியும் தளபதிக்கு வந்து படம் பண்ணுவார். அதனால கண்டிப்பா தளபதி 65 அவர் டைரக்டரா பண்ணப்பட்டாரு. அதே மாதிரி துப்பாக்கி 2 நம்மளுடைய ஆர் முருகதாசர் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பெகுலேஷனும் போயிட்டு இருக்கு. பட் அவரும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் தான். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, தர்பார் முடிச்சுட்டு அவர் வந்து தலைக்கு தான் கதையை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காராம், அவர்கிட்ட தான் அவர் ஸ்கிரிப்டை சொல்ல போறாரு அப்படின்ற மாதிரியான ஸ்பெகுலேஷன்ஸும் போயிட்டு இருக்கு. யார் யாரெல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுல மூணு டேரக்டர்ஸ் இருக்காங்க. அதுல யார் ஃபர்ஸ்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேரரசு சார் தான். ஏன்னா அவர் வந்து தளபதி 64 ஆடியோ லான்ச்சுக்கும் வந்திருந்தாரு. இதுக்கு முன்னாடி தளபதி கிட்ட கதையும் சொல்லிட்டாராம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதை வந்து லாக் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா மோகன் ராஜா சார். ஏன்னா அந்த மோகன் ராஜா சார் தளபதி 64 அவர் தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுக்கு முன்னாடி தளபதி 63 அவர் தான் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தளபதி 64 லாக் ஆச்சு, இதுக்கப்புறமா தளபதி 65 அவர் தான் பண்ணுவார் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கு. அது தனி ஒருவன் பார்ட் 2 இருக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கு. பட் என்ன இருந்தாலும் மோகன் ராஜா அவர்கள் தளபதிக்கு தனியாக ஒரு கதை தான் பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயமும் எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கௌதம் மேனன் சார் எல்லாருக்குமே தெரியும். நேற்று கூட ஜோஷுவா அத்தியாயம் 1 அப்படின்னு ஒரு போஸ்டர் வந்தது, யோகன் அத்தியாயம் 1 கதை தான் அது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. பட் அது சீரியஸாக கிடையவே கிடையாதான், யோகன் அத்தியாயம் 1 தளபதிக்காக அவர் அப்படியே எடுத்து வச்சிருக்காராம், அவர் தான் பண்ண போறார் அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்ச ஒரு க்ளோஸ் ஹவுஸ் மூலமா கேட்டு தெரிஞ்சிட்டோம். இதனால சன் பிக்சர்ஸ் தான் கண்டிப்பாக அடுத்த படம் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. பட் யாருடைய டைரக்ஷனில் பண்ண போறாரு நம்மளுடைய தளபதி அப்படின்றது பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன்ஸில் தான் இருக்கு. நீங்கள் யார் கூட பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நம்மளுடைய அண்ணனை பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய அண்ணனோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் தளபதியை பற்றின அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், அது நம்ம சேனலில் ஷேர் ஆகணும் அப்படின்னு நினச்சாலும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட்ஸை சென்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் அந்த ஒரு அப்டேட்டும் பப்ளிஷ் செய்யப்படும் அப்படின்றத தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பா.